இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் போக்கேமான் மாஸ்டர் ஜெனரலில் இருக்க 5th எபிசோடோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 4 எபிசோடோட ஸ்டோரி பார்த்தாச்சு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துடுவாங்க. இந்த வீடியோவில் நம்ம கோ என்ன பண்ணுறான்னா, ஸ்குக்யூன் அப்படிங்கிற ஒரு லெஜெண்டரி போக்கேமனை கேட்சப் பண்ண போகிறான். எப்படி அதை கேட்ச் பண்ண போகிறான் அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த போக்கேமனை சில வில்லன்ஸ் கேங்ஸ் தான் கேப்ச் பண்ணுறதா இருப்பாங்க. அது எப்படி நம்ம கோ கேட்ச் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற எல்லா வாட்டர் சோர்ஸுமே பொலிட்டாக இருக்குது. எதனால் பொலிட்டாச்சுன்னு தெரியல. அதனால் வாட்டர் டைப் போக்கேமன்ஸ் எல்லாமே ரொம்ப வீக்காயிரு. அது மட்டும் இல்லாமல் நார்மல் டைப் போக்கேமன்ஸ் எல்லாருமே அந்த தண்ணியை குடிக்க முடியாமல் ரொம்பவே கவலையாக இருக்குது. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் வேவ்ஸ் மாதிரி வந்து அங்கே இருக்கிற வாட்டர் எல்லாம் கிளியர் பண்ணுது. ஸோ கிளியர் பண்ணோடனே அங்கே இருக்கிற வாட்டர் போக்கேமன், நார்மல் போக்கேமன் எல்லாமே ஹாப்பி ஆயிடுது. இந்த மாதிரி விஷயத்தை பண்ணது யாருன்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை, ஸ்விக்யூன். இந்த போக்கேமன் வந்து வாட்டரை ப்யூரிஃபை பண்ணுறது அதோட வேலை. எங்கேயெல்லாம் தண்ணியெல்லாம் மாசடைஞ்சிருக்கோ அதையெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் அந்த போக்கேமனோட வேலை. இதை பற்றியெல்லாம் நம்ம ப்ரொஃபஸர் சர்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல இப்போதைக்கு ஸ்விக்யூன் அப்படிங்கிற ஒரு லெஜெண்டரி போக்கேமன் இருக்குது. ஸோ ஆஸ்க் கோ, நீங்கள் ரெண்டு பேரும் அந்த போக்கேமனை பற்றின இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் கிடச்சிதுன்னா எனக்காக கேதர் பண்ணிட்டு வாங்க, நான் அந்த போக்கேமனை பற்றி ரிசர்ச் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே ஆஷும் கோவும் சேர்ந்து அங்கேருந்து கிளம்புறாங்க அந்த போக்கேமனை பார்க்குறக்காக. ஸோ நம்ம ஆஷும் கோவும் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிடுறாங்க. போய் பார்த்தா அங்கே ஒரு குளம் இருக்குது. அந்த குளம் ரொம்பவே மாசடைஞ்சு கிடக்குது. ஏன்னா இந்த குளம் இப்படி மாசடைஞ்சு கிடக்குது, ப்ரொஃபஸர் பார்க்கும்போது இந்த குளம் க்ளீனாக தானே இருந்தது, அதுக்குள்ளே எப்படி இந்த மாதிரியெல்லாம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆஷும் கோவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் மாதிரி கேட்குது. என்னடான்னு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு கேங் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கக்கிட்ட ஸ்லக் போக்கேமன்ஸாக இருக்குது. அந்த போக்கேமன்ஸ் வச்சு அங்கே இருக்கிற நீர்நிலைகளை எல்லாத்தையுமே மாசுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தான் இந்த வாட்டர் சோர்ஸ் எல்லாம் மாசுபடுத்திகிட்டு இருக்காங்க. தேவையில்லாத மாய்ச்சரு வேஸ்ட்டு எல்லாத்தையுமே கொண்டு வந்து அந்த குளத்துக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா நம்ம ஆஷு குற்றம் நடந்தால் தட்டி கேட்கணும் அப்படின்ட்டு அங்கே போய் அங்கே அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஸ்டார்டிங்கெலாம் நம்ம ஆஷும் கோவும் சேர்ந்து அவங்க கூட ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ ஓரளவுக்கு இவங்களும் சமாளிக்கிறாங்க. அப்போ தான் அந்த இடத்துல அந்த வில்லன் கேங்ஸோட லீடர் வரலாம். நீங்கள் யாருன்னே தெரியாமல் எங்ககிட்ட வந்து வம்பளுக்குறீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண ஆளுங்க கிடையாது அப்படின்ட்டு இவங்களும் சண்டை போட ரெடி ஆகிறாங்க. அப்போ திடீர்னு எகைன் அந்த சவுண்ட் வேஸ் வருது. என்னென்னு பார்த்தா ஸ்விக்யூன் அப்படிங்கிற அந்த போக்கேமான் இங்கே அப்பியர் ஆகுது. ஸோ இந்த போக்கேமான் எகைன் அந்த நீர்நிலைகள் எல்லாம் சுத்தம் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அந்த வில்லன்ஸ் கேங்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுது. உடனே வில்லன் கேங்ஸ், நம்ம இதுக்காக தான் வெயிட் பண்ணோம், வாங்க இந்த போக்கேமனை பிடிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே சேர்ந்து அந்த லெஜெண்டரி போக்கேமனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆக்சுவலி இவங்க இந்த வாட்டர் சோர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மாசுபடுத்தினதுக்கு காரணமே என்னென்னா, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த போக்கேமன் வரும். ஸோ இந்த போக்கேமனை கேப்சர் பண்ணும் அப்படின்னு தான் இவ்வளோ வேலையும் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்விக்யூன் போக்கேமன் வந்தோடனே அவங்களோட பாய்சன் டைப் போக்கேமன்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அந்த போக்கேமனை பாய்சன் ஆக்கிடுறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஃபெயிண்ட் ஆகிற நிலைமைக்கு வந்துடுது. இந்த பக்கம் ஆஷும் கோவும் சேர்ந்து தடுக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வில்லன் கேங்ஸு நம்ம ஆஷையும் கோவையும் தடுத்துறாங்க. ஸோ வேறு வழியே இல்லை. கோவுக்கு அப்போ ஒரு வினோதமான ஒரு ஐடியா தோணுது. என்னென்னா, வில்லன்ஸ் பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த போக்கேமனை நாமளே பிடிச்சிட்டேன் என்ன அப்படின்ட்டு வில்லன்ஸ் ஆல்ரெடி அந்த போக்கேமனை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி அதை கிட்டத்தட்ட கட்டி போட்டு பிடிக்கிற கண்டிஷனில் தான் வச்சுருக்காங்க. அப்போ நம்ம கோ என்ன பண்ணுவோம், ஒரு போக்கே பாலை டாப்புன்னு தூக்கிவிடுவான். என்னடான்னு பார்த்தா அந்த போக்கே பாலில் ஸ்விக்யூன் மாட்டிக்குது. இதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி நம்ம கோ கூட இதை எதிர்பார்த்துருக்க மாட்டான். என்னடா அது, நம்ம போக்கே பாலை தூக்கி போட்டோன்னே இதில் ஸ்விக்யூன் மாட்டிடுச்சு அப்படின்ட்டு போக்கே டெஸ்கில் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் அப்லோட் ஆயிடுது. இதை பார்த்தோன்னே வில்லனுக்கு சரி டென்ஷன் ஆகும். எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பிளான் பண்ணி பிடிச்சா நீ அசால்ட்டாக வந்து போக்கேபாலில் பிடிச்சிட்டு போயிட்டியா, நீங்கள் பண்ணது ரொம்பவே தப்பு, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு நம்ம ஆஷும் கோவுக்கிட்ட ஃபைட் பண்ணுறக்காக வில்லன் வந்துகிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஆஷு, நான் வில்லனை பார்த்துக்கிறேன், நீ இங்கேருந்து எஸ்கேப் ஆயிரு, ஸோ நான் உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஆஷு. ஸோ உடனே கோ அங்கேருந்து எஸ்கேப்பே ஓடுறான். அங்கே இருக்கிற மற்றவங்களெல்லாம் நம்ம ஆஷ் கவனிச்சுக்கிறான். ஸோ வேக வேகமாக ஓடிட்டு இருக்கும்போது கோ வந்து கல் தடுக்கி விட்டு கீழே விழுந்துடுறான். அதில் ஸ்விக்யூன் போக்கேமான் போக்கேபாலை விட்டு வெளியே வந்துடுது. போக்கேபாலை விட்டு வெளியே வந்த உடனே ஃபஸ்ட்டு வேலையை என்ன பண்ணுதுன்னா, அந்த போக்கேபாலை ஃப்ரீஸ் பண்ணிடுது. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே போக்கேபாலில் பிடிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி அவனை அப்படியே முறைச்சி பார்க்குது. இருந்தாலும் அந்த போக்கேமானுக்கு இன்னுமே க்யூர் ஆகலை, இன்னும் பாய்சன் அப்படியே தான் இருக்குது. ஸோ அதனால் அங்கே வேகமாக நடந்து போய் ஒரு மரம் மாதிரி இருக்குது. ஸோ அந்த மரத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்குது. அங்கே நிறைய போக்கேமான்ஸ் இருக்குது. எல்லா போக்கேமான்ஸுமே ஸ்விக்யூனை ப்ரொடெக்ட் பண்ணுது. நம்ம கோ இவன் வந்து இந்த மாதிரிலாம் அதை பிடிக்கணும் அப்படிங்கிற எய்முக்காக வரல, உனக்கு காப்பாற்றுறதுக்காக தான் போக்கேபாலில் பிடிச்சா அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அந்த போக்கேமானை மீட் பண்ணுறதுக்காக அந்த மரத்து மேலே ஏறி போகிறான். அங்கே சுற்றியும் நிறைய போக்கேமான்ஸ் இருக்குது. அந்த எல்லா போக்கேமானுமே ஸ்விக்யூனை பாதுகாக்குது. நம்ம கோவை மேலே வரதுக்கு விட மாட்டேங்குது. அங்கே இருக்கிற போக்கேமான்ஸ் கிட்டே எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இந்த மாதிரி நாங்கள் ஸ்விக்யூனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக தான் வந்திருக்கோம், யாரும் எங்களை அட்டாக் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அங்கேருந்து கோ வந்து கிளம்புறான். ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருப்பான் போல. அவனோட போக்கேமான்ஸையும் ப்ரொடெக்ஷனுக்கு வச்சுட்டு போகிறான். ஏன்னா அங்கே வில்லன்ஸ் வராமல் இருக்கிறக்க. இந்த பக்கம் ஆஸ் வில்லன்ஸ் கண்ணில் மண்ணை தூவி போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான்.
ஸோ சுக்கியன் வந்து ரொம்பவே பாய்சனில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ எகைன் கோ வரான். கோ எதுக்காக போயிருப்பானா, பெரிஸ் எல்லாம் பறிச்சுட்டு வர்றக்காக. ஸோ அந்த பாய்சன் போகணுன்னா அதுக்கேற்ற பெரிஸை சாப்பிட்டா தான் உடனே க்யூர் ஆகும். ஸோ அதனால அந்த கரெக்டான பெரிஸை ஆஷ் கண்டுபிடிச்சி சாரி கோ கண்டுபிடிச்சிருப்பான். அதை கொண்டு வந்து யுவின் கிட்ட கொடுக்குறதுக்காக வந்திருக்கான். அந்த போகேமானும் ஃபஸ்ட்டு பார்க்குது இவனை எல்லாம் நம்பலாமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குது. இருந்தாலும் ஒரு கடத்துக்கு மேலே வேறு வழியே இல்லை, அங்கே இருக்கிற பெரிஸை சாப்பிட்டு அது பாய்சனை நியூட்ரலைஸ் பண்ணிடுது. இந்த பக்கம் வில்லன் என்ட்ரி கொடுக்குறான். ஸோ இந்த போகேமான் இங்கே தான் எங்கேயோ இருக்குது, சீக்கிரமாக அதை கண்டுபிடிச்சி அதை நம்ம கேப்சர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கோவை தேடிட்டு இருக்காங்க வில்லன்ஸ் எல்லாம். ஸோ நம்ம அந்த லெஜெண்டரி போகேமான் ஏதோ ஒரு ஆபத்து அப்படிங்கிறத உணருது. கரெக்டாக அந்த இடத்துக்கு வில்லன்ஸும் வந்துடுறாங்க. ஸோ வில்லன்ஸ் வந்து எகைன் அவங்க கூட பேட்டில் பண்ணுறதுக்காக வராங்க. அப்போ தான் நம்ம கோ ஆல்ரெடி போய் ஏதோ ஒரு ப்ரீ பிளான்டாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கான். வந்தோடனே அவன் ஒரு போகேபாலை தூக்கி போகிறான். உள்ளேருந்து புது போகேமான் வருது, டிரான்சி அப்படிங்கிற ஒரு போகேமான் வருது. ஆக்சுவலி இந்த போகேமானை எப்போ இவன் பிடிச்சிருப்பானா, ஸோ ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போகிறான் அப்படின்ட்டு போயிருப்பான் பெரி பிடிக்கிறதுக்காக. அந்த பெரி பொறிக்கும் போது இந்த போகேமானே பார்த்துருப்பான். ஸோ அப்போ இந்த போகேமானை அடித்து போட்டு இந்த போகேமானை அப்படியே பாலில் பிடிச்சிருப்பான். அப்போ தான் டிரான்சியை கேப்சர் பண்ணிப்பான். இவன் எதுக்காக டிரான்சியை கேப்சர் பண்ணானா, பாய்சன் டைப் போகேமன்ஸ் எல்லாருமே சைக்கிக் டைப் போகேமன்ஸ் கிட்ட வீக்காக தான் இருக்கும். ஏன்னா வில்லன்ஸ் ஃபுல்லாகவே பாய்சன் டைப் போகேமன்ஸை வச்சுருக்காங்க. அவங்கள டிஃபெக்ட் பண்ணணும், இவங்ககிட்ட சைக்கிக் டைப் போகேமன்ஸ் வேணும். ஸோ அதுக்காக தான் நமக்கும் இந்த மாதிரி பிளான் பண்ணி பிடிச்சிட்டு வந்திருப்பான். அந்த போகேமன் என்ன பண்ணணும்னா, அவங்களோட எல்லா பாய்சன் டைப் போகேமனையுமே தோக்கடிச்சிருது. கடைசியாக வில்லன் சொல்கிறான், எங்ககிட்ட பாய்சன் டைப் போகேமன் மட்டும்தான் இருக்குதுன்னு நீ நினைக்கிறியா அப்படின்ட்டு ஒரு டாக் மாதிரி இருக்கிற ஒரு போகேமனை ரிலீஸ் பண்ணலாம். அந்த போகேமன் ஒரே அடியில் டிரான்ஸியாக அப்படியே தோக்கடிச்சிருது. அது மட்டும் இல்லாமல் அந்த லெஜெண்டரி போகேமன் சுவிக்கியனையும் கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸ்விக்கியனோட பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு. இந்த பக்கம் கோவாவில் எதுவுமே பண்ண முடியல. அப்போ நம்ம ஆஷ் அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறான். ஆஷ் அவனோட பிகச்சுவை வச்சு அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். இருந்தாலும் வில்லனை சமாளிக்க முடியல. லுக்காரியோ பிகச்சு இந்த மாதிரி எல்லா போக்கேமன்ஸும் அட்டாக் பண்ணாலும் வில்லனோட அந்த அண்டர் போக்கேமானால் அந்த டாக் போக்கேமானை சமாளிக்கவே முடியல. அந்த போக்கேமான் எகைன் பாய்சன் அட்டாக்ஸ் யூஸ் பண்ணி ஆஸ் கோ இவங்க எல்லாத்தோட போக்கேமானுமே பாய்சன் ஆகிடுது. அப்போ தான் ஸ்விக்கின் பார்க்குறது. ஸோ இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருந்தால் இது நல்லதுக்கு இல்லை அப்படின்ட்டு அது அதோட பவரை யூஸ் பண்ணுது. நெட்டில் கட்டி போட்டு வச்சிருந்த அந்த போக்கேமான் ஒரே ஒரு அந்த சவுண்டு வேல அந்த நெட்டையெல்லாம் அப்படியே அறுத்துக்கிட்டு வெளியே வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் வில்லனோட போக்கேமானா அப்படியே ஒரே ஒரு ஐஸ் பீம் அட்டாகில் அப்படியே உரையும் வச்சிருது. வில்லன்ஸோட ஒவ்வொரு போக்கேமானும் அடித்து பறக்க விட்டுக்கிட்டு இருக்கு ஸ்விக்கியுன்னு. ஸோ அது இப்போ தான் அட்டாக் பண்ணியே பார்க்குறோம் இந்த எபிசோடில். ஏன்னா இதுவரையில் மனிதர்களை தாக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக அவங்கள அட்டாக் பண்ணாமலே இருந்துச்சு. இப்போ தான் அட்டாக் பண்ணுது. எல்லாருமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு அந்த இடத்துலையே அப்படியே கீழே போட்டுடுறாங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துல ஆஃபீஸர்ஸ் இனி வராங்க. தேங்க்யூ, நீங்கள் இந்த மாதிரி ஒரு போக்கேமான திருடிட்டு இருக்கிறவங்களா பிடிச்சி கொடுத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ், இது ரொம்ப பெரிய ஹெல்ப் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் கோவை காட்டுறாங்க. அந்த போக்கேமானை கீழே வச்சுட்டு ஸோ நீங்கள் இருந்து சுதந்திரமாக போகலாம், நான் உன்னை கேப்சர் பண்ணணும்னு விரும்பவே இல்லை அப்படின்னு ரிலீஸ் பண்ணிடுறான். இருந்தாலும் அந்த ஸ்விக்கின் போக்கேமான் என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் அந்த போக்கேபலை தொட்டு போக்கேபலுக்குள்ளேயே போயிடுது. இதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறான் கோ. ஸோ கோ அந்த போக்கேமானை எடுத்துக்கிட்டு ப்ரொஃபஸர்கிட்ட கொண்டு வரான். ப்ரொஃபஸர்கிட்ட இங்கே பாருங்கள் நான் அந்த லெஜெண்டரி போக்கேமானை பிடிச்சிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறான். இதை பார்த்தோன்னே எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஆடி போயிடுறாங்க. ஏன்னா உங்ககிட்ட அந்த போக்கேமானை பற்றி இன்ஃபர்மேஷன் தான் கொண்டு வர சொன்னால் நீ என்னடானா ஒரு லெஜெண்டரி போக்கேமானை வெறும் போக்கேபலில் பிடிச்சிட்டு வந்திருக்கேன், இதை நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போ அங்கே போக்கேபால்லேருந்து வெளியே வந்த ஸ்விக்கியோன் என்ன போதுன்னா எகைன் அந்த சவுண்ட் வேஸ் மாதிரி சத்தத்தை எழுப்பிட்டு எல்லாரும் திரும்பி பார்க்குறக்குள்ள அங்கேருந்து மறைஞ்சு போயிடுது. ஸோ அது அதோட வேலையை பார்க்குறக்காக போகுது. நேச்சரை காப்பாற்ற வேண்டியது தான் அந்த போக்கேமானோட வேலை. வாட்டர் பியூரிஃபிகேஷன் பண்ணுறது இந்த மாதிரி முக்கியமான பங்கில் இருக்குது. ஸோ அதை இங்கே பிடிச்சிட்டு வந்துட்டால் அந்த மாதிரி வேலை யார் பார்ப்பா, அதனால் அங்கே அந்த போக்கேமான் அங்கேருந்து கிளம்பி போயிடுது. அப்போ தான் நம்ம கோ சொல்கிறான், இந்த உலகத்தில் இந்த மாதிரி நிறைய லெஜெண்டரி போக்கேமான்ஸ் இருக்குது, எல்லா போக்கேமானையுமே நான் கண்டிப்பாக பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியே அந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த எபிசோட் நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடைசி வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.